ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 10 மினிட்ஸ்லேயே கேக் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ரொம்ப சாஃப்டான டேஸ்டான கேக்கு வீட்டிலே எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு 12 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் ஸ்லைசஸில் இந்த மாதிரி ஓரங்களெல்லாம் நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 12 பிரெட் ஸ்லைசஸ்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மில்க் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட் ப்ரெட்டு இல்லைன்னா சாண்ட்விச் ப்ரெட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் க்ரீம் பண்ணுறதுக்கு ஸ்டார் விப்புங்கிற விப்பிங் க்ரீம் பிராண்டு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கணும். மிக்சிங் பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் பவுடர் பண்ண சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர்னால விப்பிங் க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி இல்லாட்டி விஸ்கு கூட யூஸ் பண்ணி விப்பிங் க்ரீமை பீட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு இப்போ க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர், 1/2 கப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். ஹாட் வாட்டரில் சுகரை ஆட் பண்ணி சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்க பிளேட்லேயே தான் கேக் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் இந்த பிளேட் மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட் ஸ்லைசஸ் நகராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி பிளேட்டில் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த க்ரீம் மேலே ஓரத்தை கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை வச்சுக்கோங்க. இந்த க்ரீம் மேலே இப்போ நம்ம 4 பிரெட் ஸ்லைசஸ் வச்சுக்கலாம். இந்த பிரெட் ஸ்லைசஸ்க்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண ஹாட் வாட்டர் சுகர் சிரப்பை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கேக் நமக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். சுகர் சிரப்பை அப்ளை பண்ண பிறகு க்ரீமையும் இந்த கேக் மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் எல்லா பக்கத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி இதே மாதிரி ப்ராசஸில் தான் நம்ம 3 லேயர் பண்ண போகிறோம். இதே மாதிரி 4 பிரெட் ஸ்லைசஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் சிரப் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே க்ரீம் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம 3வது லேயரும் பண்ணிக்கலாம். க்ரீம் எல்லா பக்கத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் மேலே சைடில் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். கேக்கோட 4 சைடும் க்ரீம் ஃபில் பண்ணி அதை எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் க்ரீமை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற விப்பிங் க்ரீமில் டிசைன் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் பிங்க் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் கலர் க்ரீம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த பிங்க் கலர் க்ரீமை நம்ம பைப்பிங் பேக்கில் சேர்த்து நமக்கு பிடிச்ச டிசைன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் போடும்போது கரெக்டாக இருக்கும். இந்த நாசல் யூஸ் பண்ணியே நமக்கு பிடிச்ச டிசைன் எதனாலும் நம்ம போட்டுக்கலாம். இதே நாசலை யூஸ் பண்ணி நான் கீழேயும் டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த நாசல் யூஸ் பண்ணியே சைடில் சின்ன டிசைன் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த கேக் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்துடும். அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.